ஹாய் ஹால், திஸ் இஸ் பூவன ஆரி கிரியேஷன். நீங்கள் இப்போ பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான பிகினர்ஸ்க்கான ஒர்க்கு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது அவ்வளோ சூப்பராக அண்ட் எலிகண்ட்டாக இருக்க போது, ரொம்ப யூனிக்காகவும் இருக்க போது. இதில் மேக்ஸிமம் நம்ம வந்து ஹைலைட் பண்ணி காமிக்க போகிறோம். பார்டரை ஹைலைட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க மேலே அந்த லீஃப் மாதிரி குட்டி குட்டியாக வருதுல, அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஹைலைட் பண்ண போகிறோம். அதுக்கு டூ லைன் வந்து நம்ம ஜரி த்ரெட், கோல்டன் கலர் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி டூ லைன் நம்ம போட்டுக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் வந்து சுகர் பீட் அண்ட் பீட்ஸ், சுகர் பீட் ஆட் பண்ணி த்ரீ லைன் போடுவோம் இல்லையா, அது கொடுத்து நம்ம பார்டரை வந்து ஹைலைட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம அந்த குட்டி குட்டி லீஃபை வந்து நம்ம குட்டி குட்டி ஒர்க்காக பண்ணி அதை வந்து ஹைலைட் பண்ண போகிறோம். ஸோ இப்போது அதே சாரி கலரில், லைட் பிங்க் கலரில் டூ லைன் வந்து நம்ம சில்க் த்ரெட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து முழுக்க முழுக்க பிகினர்ஸ், எவ்வளோ அதான் ஸ்டார்டிங்கில் இருக்கிறவங்க கொஞ்சம் அட்வான்ஸாக கொஞ்சம் போகிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க இல்லையா, அப்படி இருக்கவங்க வந்து இந்த ஒர்க்கை கண்டிப்பாக சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த டிசைனை வந்து யாரெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து ஆரி ஒர்க் பேசிக் கற்றுட்ருக்கவங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு போய் இந்த வீடியோ போய் சேரட்டும். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கிற விஷயம் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் அப்போ தான் அவங்களும் வந்து அந்த ஒர்க்கில் டெவலப், அதாவது அடுத்தடுத்த லெவலுக்கு அவங்க போக முடியும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை உங்கள் ரிலேட்டிவ் யாருன்னா ஆரி ஒர்க் கற்றுக்குறாங்க, பிகினராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம அடுத்த லைன் வந்து டூ சுகர் பீட் ஆட் பண்ணிக்கலாம், டூ டூவாக ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் வந்து ப்ரிசோ. ஸ்டார்டிங்கில் பிகினராக இருக்கவங்க வந்து நிறைய பேர் வந்து ஏ ஸ்டார் தான் யூஸ் பண்ணுவாங்க, பட் நான் வந்து ப்ரிசோ தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ ஏன்னா கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரிசோன்ற பிராண்ட் வந்து அவ்வளோ சீக்கிரம் கருக்காது. ஏ ஸ்டார் வந்து லைஃப் இருக்கும், பட் ஆனால் கொஞ்சம் ஃபேட் ஆன மாதிரி ஆகிடும் கொஞ்சம் நாள்லேயே. ஸோ ப்ரிசோன்ற பிராண்ட் வந்து நல்லா லைஃப் கொடுக்கும். ஸோ அதுக்கடுத்தது வந்து ஆன்டிக் பீட் சைஸ் நம்பர் 4 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்தது திரும்ப நம்ம சுகர் பீட் கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ப்ரைஸ், நிறைய பேருக்கு பிகினர்ஸ்க்கு டவுட் என்ன இருக்குன்னா ப்ரைஸ் ஃபிக்ஸிங் வந்து பேசிக்காக ப்ரைஸ் ஃபிக்ஸிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எப்போ அந்த ப்ளவுஸில் நீங்கள் உட்கார ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த டைமிங்கை நோட் பண்ணிக்கோங்க. எப்போ எழுந்துக்கிறீங்களோ அந்த டைமிங் நோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கிறப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா, 1 ஹவருக்கு 50 ருபீஸ், அதாவது 30 to 50 ருபீஸ், மேக்ஸிமம் 50 வச்சுக்கோங்க, 50 ருபீஸ் வச்சு தான் நான் 1 ஹவர் கணக்கில் நான் அந்த ப்ளவுஸை வந்து ரெடி பண்ணேன். இப்போ வந்து 8 ஹவர் நான் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ 50 ருபீஸ் அப்படின்றப்போ 400 ஆகும். ஸோ மெட்டீரியலுக்கு ஒரு 200 ப்ளஸ் நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் சார்ஜஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கெலாம் ஒரு 200. ஸோ வந்து நீங்கள் சப்போஸ் இந்த மெட்டீரியல் வாங்குறதுக்கு நீங்கள் வந்து போய் வாங்கியிருப்பீங்க, ஸோ ட்ராவலிங் சார்ஜஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணி டோட்டலாக ஒரு ஸ்டார்டிங் பேசிக் ப்ளவுஸ் வந்து 1000 ருபீஸோ இல்லை 800 to 1000 அந்த ரேஞ்சில் நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். ஸோ நான் இது யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னா பிகினர்ஸ்க்கு. ஸோ இதே வந்து நீங்கள் கொஞ்சம் மீடியம் லெவலில் வரீங்க அப்படின்னா 50 75 கூட ஆக்கிக்கலாம். ஸோ அது வந்து உங்களோட விருப்பம்தான். ஸோ இது இப்படி தான் வந்து ஸ்டார்டிங்கில் ப்ரைஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதாவது நீங்கள் பிகினராக இருக்கிறதுனால ரொம்ப அட்வான்டேஜாக, அதாவது ப்ரைஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடாமல் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் மிஸ்டேக் சப்போஸ் ஆச்சுன்னா கூட அவங்க வந்து உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஜாஸ்தியாகவும் வாங்கிட்டு மிஸ்டேக்ஸும் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து கேள்வி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ப்ரைஸை கொஞ்சம் கம்மியாக வாங்குங்க ஓகேங்களா. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரைஸு கம்மியாக, அதாவது பிகினராக இருக்கவங்க ப்ரைஸ் கம்மியாக வாங்குறீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஆர்டர் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆல்சோ. ஸோ இதை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பேமெண்ட்டும் கொஞ்சம் கம்மியாக வாங்கிக்கோங்க. போக போக வேணால் நீங்கள் அதிகமாக வாங்கிக்கலாம், அது உங்களோட விருப்பம். ஸோ இப்போ வந்து நம்ம ரெண்டு பார்டரையும் நம்ம ஹைலைட் பண்ணியாச்சு. ஹைலைட் பண்ணிட்ட பிறகு 3-3 லீஃபியாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபில் பண்ணிவிட்டு அதை சுற்றி சுகர் பீட் போட போகிறோம். இந்த ஃபில்லிங் எப்படி பண்ணுறோம் அப்படின்றது வந்து நிறைய பிகினருக்குலாம் நிறைய டவுட் இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சென்டரில் அந்த லீஃப் சைஸுக்கு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஜிக்ஸாக் போட்டுட்டு அதில் வந்து நம்ம ஸ்லைடிங்காக லோடிங் கொடுக்குறோம். பாருங்கள் எப்படி லோடிங் கொடுக்குறோன்ட்டு ஜிக்ஸாக் போட்டுட்டு இப்போது ஸ்லைடிங்காக
பாருங்கள், மேலே ஒன்று கீழே ஒன்று அப்படின்ட்டு எந்த அளவுக்கு ஸ்லைடிங் எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு எடுத்துகிட்டு அதை சுற்றி நம்ம சுகர் பீட் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அழகான ஃபில்லிங், குட்டி ஃபில்லிங் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இதை நீங்கள் வந்து மைண்டில் வச்சுட்டு ஒர்க் பண்ணுங்கள். பாருங்கள், மேலேயும் கீழேயும் ரெண்டு தடவை ஏற்றிட்டு இறக்கிட்டு அதுக்கப்புறமா ஜிக்ஸாக் போட்டுட்டு அதுக்கு மேலே ஃபில்லிங் கொடுக்குறோம். ஸோ இதை நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக வரும். ஸோ இந்த மாதிரி 3-3 லீஃபாக நம்ம வந்து ஹைலைட் பண்ணிவிட்டு அதை சுற்றி சுகர் பீட் போட்டுக்க போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த ஒர்க்கு. ஸோ நீங்கள் ஆல்சோ உங்கள் ப்ளவுஸில் இந்த மாதிரி லீஃப் டிசைன் அந்த மாதிரி வருது, பார்டரும் எனக்கு வேணும், எனக்கு வந்து ப்ளவுஸும் ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டாக வரும். ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க உங்கள் வீடியோ பார்த்துட்டு தான் நான் டிசைன்ஸ்லாம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெகுலராக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் மட்டும் போடுறது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு எப்படி நான் போடுற வீடியோலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதே மாதிரி அவங்களுக்கும் இருக்கட்டும். ஸோ ப்ளீஸ் ஷேர் பண்ணி அவங்களையும் வந்து ஒரு நல்ல ட்ரைனராக வந்து நீங்கள் ஆகிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ இது பாருங்கள், மூணு மூணு லீஃபாக நம்ம வந்து அதாவது ஃபில் பண்ணியாச்சு சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி. ஸோ அங்கங்கே தான் பண்ணியிருக்கோம், எல்லா இடத்துலையும் பண்ணலை. ஸோ அங்கங்கே பண்ணியிருக்கோம். இந்த ஒர்க்குக்கு வந்து மினிமம் 2-5 சார்ஜ் பண்ணலாம். ஸோ இப்போ இதை சுற்றி நம்ம வந்து சுகர் பீட் ஆட் பண்ணிக்கலாம். சிங்கிள் சிங்கிள் லீஃபாக நம்ம சுகர் பீட் ஆட் பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ்க்கெலாம் வந்து ஃபீஸ் டீட்டெயில்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா என்னோடய நம்பருக்கு வாங்க, வாட்ஸ்அப் சேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோக்கு உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் வேணுங்கிறவங்களும் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் போடுற டிசைன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஆர்டர் கொடுங்க, பெஸ்ட்டாக பண்ணித்தரோம். ஸோ அப்படி ஒரு ஒரு லீஃபாக நம்ம வந்து சுகர் பீட் போட்டு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான டிசைன்ஸ் அண்ட் சிம்பிளான மெத்தடு. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கரெக்டாக பக்காவாக வருதோ, ஸோ அந்த லீஃப் எட்ஜிலலாம் நீங்கள் வந்து ஷார்ப்னஸ் எடுத்துகிட்டு வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிசைன் ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாகவே இருக்கும். இந்த மாதிரி எல்லா லீஃபையும் நம்ம சுகர் பீட் கொடுத்து ஃபில் பண்ணிடலாம். நான் யூஸ் பண்ணுற த்ரெட்டு வந்து மிஷின் த்ரெட்டு தான், நார்மல் மிஷின் த்ரெட்டு தான். அதில் வந்து கோல்டன் இல்லைனா ஆன்டிக் இல்லைனா எல்லோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். நீடில் அயன் நீடில், ஸோ அயன் நீடிலில் தான் வந்து உங்களுக்கு நிறைய சுகர் பீட்ஸ் வந்து லோட் பண்ண முடியும். டூலிப்பில் வந்து 3-4 தான் லோட் பண்ண முடியும். ஸோ அதில் வந்து ஜாஸ்தி டைம் எடுக்கும் அப்படின்றதுனால நான் வந்து அயன் நீடில் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ பாருங்கள், இதுதான் வந்து அந்த ஸ்லீவோட ஃபுல் வியூ. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்டர் ஹைலைட் பண்ணி ரொம்ப எலிகண்ட்டாக ரொம்ப யூனிக்கான மெத்தடில் இந்த ஒர்க்கை பண்ணியிருக்கோம். ஸோ இதோட நெக் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா அதுவும் லீஃப் மாதிரி தான் வரும், ஆனால் நெக்கு வந்து கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துருக்கிறதுனால ஸ்லீவ்க்கு வந்து சிம்பிளாக பாருங்கள் இதோட நெக்கு இது தான். ஸோ நெக்கு வந்து ரொம்பவே அழகாகவே வந்திருந்துச்சு. ஸோ ஃப்ரண்ட் நெக் ஆல்சோ சேம் டிசைன் தான் வரும் லீஃபில் பாருங்கள். பேக் நெக்கு லீஃப் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்கோம், எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இந்த டிசைனும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பை, சி யூ, டாடா.